மாண்டஸ் புயல் கரையை கடந்த நிலையில் சென்னை பட்டினம்பாக்கம் பகுதி மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்துள்ளார். சந்தானகுமார், நேற்று வீசிய புயலின் காரணமாக மீனவர்களின் வலைகள் மற்றும் படகுகள் பத்திரமாக இருக்கிறதா? என்ன ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள்? சக்தி, இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் காரணமாக உருவான முதல் புயலான மாண்டஸ் புயல் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கரையை கடந்திருந்தது. இந்த சூழ்நிலை காரணமாக கடந்த ஒரு வார காலமாக மீனவர்கள் அனைவருமே வந்து கடலுக்குள் செல்லாமல் இருந்தனர். ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அரசு சார்பில் வந்து மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்றும் அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோன்னா தற்போது நமக்கு அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய இந்த நொச்சிக்குப்பம் மீனவர்கள் அனைவருமே தங்களுடைய வலைகள் முழுவதுமாக தற்போது நேற்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக கடல் மண் முழுவதுமாக புகுந்திருக்கிறது. அவற்றை சுத்தம் செய்யும் பணியிலும் மீண்டும் கடலுக்குள் சென்று தங்களுடைய மீன்களை வலைகளில் பிடித்து வருவதற்காக தங்களுடைய வலைகளை தற்போது தயார்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்ம இந்த பகுதி முழுவதுமாக பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸையும் உங்கள் சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்கள் விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே தங்களுடைய படகுகளை ஒவ்வொருவராக உதவி செய்து அவர்களுடைய வலைகளை மீண்டும் சரி செய்து வருகிறார்கள். அதே போல படகுகளும் பார்த்தோன்னா ஒரு சில படகுகள் பழுதாகி இருக்கின்றன. அவற்றையும் அவர்களே சரி செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல பார்த்தோன்னா இந்த பலத்த காற்று அதிகாலையில் கரையை கடந்து புயல் கரையை கடந்தாலும் கூட தொடர்ச்சியாக காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறதா காரணமாக கடற்கரைக்கு அருகே பொதுமக்கள் வரக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த நொச்சிக்குப்பம் பகுதியிலிருந்து பட்டினப்பாக்கம் பகுதி வரை பார்த்தோன்னா பொதுமக்கள் ஏராளமாக கடந்த 1 மணி நேரமாக குவிந்து வந்த நிலையில் தற்போது காவல்துறையினரும் அதே போன்று இந்த கடற்படை பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய வீரர்களும் தற்போது பொதுமக்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த இங்கு ஏராளமான கூட்டம் இந்த நிலையில் தற்போது இந்த காவல்துறையினர் பொதுமக்களை இங்கிருந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு புறம் மீண்டும் தங்களுடைய கடந்த ஒரு வாரமாக கடலுக்குள் செல்ல முடியாத இந்த ஒரு சூழ்நிலையில் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் தயாராகி வருகிறார்கள். சக்தி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. சந்தானகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.